ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஆச்சி உடனடி அதிரசம் மாவு. துவர்ப்பு சுவை மிகுந்த ஸ்ரீபூர்ணா வாழைப்பூ ஊறுகாய் எப்படி? அறுசுவையுடன் ஆரோக்கியமும் கூடிய ஸ்ரீபூர்ணா வாழைப்பூ ஊறுகாய். கடைசி விவசாயி. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மணிகண்டன் அவர்களோட டைரக்ஷனில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் விஜய் சேதுபதி, யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னா நல்லாண்டி அப்படிங்கிற ஒரு தாத்தா தான். எஸ், விஜய் சேதுபதி வந்து ராமையா அப்படிங்கிற ஒரு கேமியோ ரோல் தான் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த விவசாயத்தை காட்டுறதா இருக்கட்டும், அந்த படியில் வந்து நெல்லை தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் விஜய் சேதுபதி வந்து ஏய் ராமையா தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியோட இன்ட்ரோ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராமையா கேப்பா கெருக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ராமையா வந்து பைத்தியம் கிடையாதியா அப்படிங்கிற ஒரு டம்மும் வருது. பட் இவருக்கு வந்து படத்தில் பைத்தியமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தா தான் தெரியும் இல்லையா. அண்ட் விஜய் சேதுபதியோட ஃபர்ஸ்ட் டைலாக் டீ ரெண்டு டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் வந்து அந்த ட்ரைலர் வந்து ஆரம்பிக்குது. அண்ட் பில்கேட்ஸ் கிட்ட பேசினியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கார யாரோ கேட்குறதும் அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்கு அவர் என்கிட்ட இங்கிலீஷில் பேசினார், நான் அவர்கிட்ட தமிழில் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது இந்த ட்ரைலரு. அதுக்கடுத்து வர விஷுவல்ஸ் எல்லாமே வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு பைத்தியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து காமிக்கிறாங்க. அந்த வணக்கம் 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 சொல்கிறதா இருக்கட்டும், ஒருத்தர் போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த ரெண்டு சீன்ஸ்லேயும் வந்து விஜய் சேதுபதி வந்து பைத்தியமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அவர் நார்மல் தானா அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரைலரில் இன்ஸ்பயர் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னா கல்யாணி. எஸ், அந்த கல்யாணி அப்படிங்கிற ஒரு யானை தான் யோகி பாபு வந்து அந்த யானையை கூப்பிட்டு வர்றதா இருக்கட்டும், அந்த யானைக்கு கொசு வலை போட்டு வர்றதா இருக்கும், எஸ் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து யதார்த்தமாக காமெடியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த யானையோட பேர் கல்யாணி, அதுக்கு வயசு 18 அப்படிங்கிற ஒரு டைலாக்குமே வந்து இந்த ஒரு ட்ரைலரில் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் படத்தோட ஒரு மெயின் பிளாட்டே வந்து அடுத்த ஒரு ஷார்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தக்காளி விதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட கேட்குறதும், அவர் வந்து வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறதும், விதையே இருக்காது இதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் வந்து இந்த ஹைப்ரிட் விதைகளை பற்றி சொல்கிற ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது. அதுக்கு அந்த பெரியவர் வந்து ஒன்று சொல்லுவார், இதை கண்டுபிடிச்சவனு குழந்தை பிறந்து அவனுக்கு விதை இல்லாமல் இருந்தால் இதோட அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. ஹைப்ரிட் விதைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து கேடு தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த கடைசி விவசாயி படம் வந்து சொல்லலாம். அண்ட் ஊரில் எந்த கிணத்துலையும் தண்ணி இல்லை, அதனால யாரும் விவசாயம் பண்ணுறதில்லன்னு சொல்கிறான். அடுத்தடுத்து ஒரு டைலாக்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை உன் நிலத்துக்கு வந்து நான் 7 லட்சம் வாங்கி தரேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து பணத்தை வாங்கி என்ன பண்ணுறது, தலகாணியை வச்சு தூங்க முடியும்னு சொல்கிற டைலாக்கும் சரி ரொம்ப இன்டென்ஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரைலர்லேயே வந்து நமக்கு மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் சீனில் வந்து அந்த பெரியவர் வந்து நிற்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜம்மா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பேசிகிட்டே இருங்க நான் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாரு. அது ஒரு இன்னசென்ஸில் சொல்கிறாரா, இல்லை அந்த சுச்சுவேஷன்லேயே வந்து அந்த விவசாயம் பண்ணணுங்கிற ஒரு அக்கறையில் சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் எதுக்காக அவர் ஜெயிலுக்கு போறாரு அப்படிங்கறதான் வந்து அந்த படத்தோட வந்து ஒரு கோர் பிளாட்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு போலீஸ்காரரை பார்த்து கேட்கறாங்க, உனக்கு மாடு கூட மேய்க்க தெரியாதா அப்படின்ற மாதிரி. அந்த ட்ரைலர் எப்படி முடியுது அப்படின்னா வந்து கடைசியில் வந்து இந்த நாட்டை யார் ஆண்டுகிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ விஜய் சேதுபதி சொல்ற டைலாக் தான், முருகன் எப்பவுமே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்றாரு. இந்த ஒரு டைலாகோட வந்து ட்ரைலர் முடியுது. இந்த ஒரு படத்தை வந்து மணிகண்டன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு. ஆண்டவன் கட்டளைக்கு அப்புறம் செகண்ட் டைம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கூட வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸும் வந்து பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இந்த ட்ரைலரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நக்கீரன் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, அதையும் தட்டி விட்டுருங்கப்பா.